Hi friends, இப்போ நம்ம கோதுமை மாவும் செவ்வாழை பழத்தை வச்சு இன்னும் கொஞ்சம் இன்கிரீடியன்ட்ஸும் சேர்த்து ஒரு ஸ்வீட் பணியாரம் ஒன்று செய்ய போகிறோங்க. இப்போது 3/4 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. மைதா மாவு நான் எடுக்கலை, ஏன்னா அது அந்தளவுக்கு ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்ட்டு. அப்புறம் 1/2 கப் வெல்லம், அப்புறம் 1 ஸ்பூன் ரவை, அப்புறம் ஒரு நல்ல பழுத்த செவ்வாழைப்பழம். உங்கள்கிட்ட செவ்வாழைப்பழம் இல்லைன்னா நீங்கள் நேந்திரம் பழமோ இல்லை வேறு ஏதாவது ஸ்வீட் பழமாக அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஏலக்காவும் சர்க்கரையும் போட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்குது. அப்புறம் 1 ஸ்பூன் நெய். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இந்த வெல்லத்தை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் அடுப்பில் வச்சு. இது வந்து நீங்கள் பாகு கன்சிஸ்டன்சிலாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து நமக்கு இந்த வெல்லம் வந்து நல்ல தண்ணியில் கரையணும், அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் கோதுமாவை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ரவையை சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 சிட்டிகை அளவு அந்த ஏலக்காய் பொடி. யாருக்கெல்லாம் ஸ்வீட் பணியாரம் பிடிக்குன்னு சொல்லுங்கள், கார பணியாரம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். இப்போது 1 பிஞ்ச் அளவு சால்ட். ஜஸ்ட்டு வந்து நமக்கு உப்பு ஒரு அடிஷ்னல் அந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்காக. இப்போ நல்ல பழுத்த செவ்வாழை பழத்தை நல்லா 1/4 பழம் கிட்டக்க சேர்த்துருக்கேன். இதில் பார்த்திங்களா, உள்ளே எதுவும் அழுகலை, ஆனால் வெளியில் நல்ல பழுத்துருக்கு. இப்போ நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டே கை வைக்காதீங்க. அதுமாதிரி ஸ்பூன் வச்சாலுமே நமக்கு அது ஒட்டும். ஒரு ஃபோக் எடுத்து இப்படி நல்லா மசிச்சுருங்க. மசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெள்ளைப்பாகு கரைஞ்சிட்டு அந்த வெள்ளம் பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும், நமக்கு கரையணும் அவ்வளோதான். இப்போ அதை நல்லா வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு இந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அளவு தெரியலனா கொஞ்சம் பார்த்து பார்த்து ஊற்றிக்கோங்க. நான் எடுத்த அளவு அது கரெக்டாக இருந்தது. பத்ததுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். நமக்கு வந்து அந்த பதம் வரணும் இல்லையா, பணியார பதம் வரணும் இல்லை. இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க. நெய் வந்து ஒரு அடிஷ்னல் டேஸ்ட்டுக்கு தான், உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். சில பேர் வந்து பணியாரத்தை வந்து நெய்லேயே சுடுவாங்க, அது கூட நல்லாயிருக்கும். உங்களுக்கு அப்படி பிடிக்கும்னா நீங்கள் அப்படி கூட செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பணியார சட்டியில் எண்ணெய் ஊற்றி இந்த பணியாரத்தை ஃபுல்லாக ஊற்றியாச்சு. மிதமான தீயில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஏன்னா இது வந்து வெல்லம் பழம்லாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் கருகிரும். இந்த மாதிரி பொன்னிறமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. நல்லா சாஃப்டாக மெது மெதுன்னு வந்திருக்கு பாருங்கள் பணியாரம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஈஸியான பணியாரத்தை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. இங்கே பாருங்கள், உள்ள சூப்பராக வந்திருக்கு இல்லையா. ஓகே, பாய். தேங்க்யூ.